தானா கடிக்கிறதுக்கு எதுவும் இல்லையா ஏண்டி பக்கத்திலே கடிஞ்ச புக்கு வச்சிருக்கல அத படிச்சுக்கிட்டே கடிக்க வேண்டியதுதானே நாய் கடிக்குமா வெளியே இருக்கிற நாய் கடிக்காது இதோ சமயக்கத்துல இருக்கிற இந்த கேரட் நாய் தான் கடிக்கும் ஏண்டி யார போட்ட நாய் சபாஷ்மா திவ்யா நீ பண்ணது ரொம்ப 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 நல்லா இருக்குமா ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே டாடி அப்ப இன்னொரு தடவை தூக்கி மூஞ்சில எறிட்டுமா நீ பிறந்த உடனே உன்னை தூக்கி எறிஞ்சிருக்கணும் உங்க அப்பா உன்னை தூக்கி எறியறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு அப்படியே விட்டுட்டான் அதான் இப்படி எல்லாம் பேசுற டேய் சும்மா வா ஏமா திவ்யா மணி 9 ஆச்சு இன்னுமா நீ காலேஜுக்கு போல அட நீ வேறப்பா அது காலேஜுக்கு படிக்க போற பொண்ணா இருந்தா சீக்கிரமா போகும் அது கட்டடிச்சு ஊர் சுத்துற கழுத 9 மணிக்கு போனா என்ன 12 மணிக்கு போனா என்ன இதுக்கு நீ சும்மா இருந்து தான் சொல்லுவியா டேய் சும்மா இருடா பாக்கமா ஒப்பனிக்கு நான் மாத்தி டயலாக் பேசணும்னு அறிவு இருக்கா சொல்லுவியா திருப்பி திருப்பி சொல்லுங்கடா இவன் கடகரா லூசு பைய ஏமா திவ்யா காலேஜுக்கு போறியே எப்பமா முடியும் இப்பதான் செகண்ட் இயர் படிக்கிறேன் அடுத்த வருஷம் ஃபைனல் இயர் அதோட காலேஜ் முடிச்சிடும் பொதுவா பொம்பளை பிள்ளைய செருப்பால அடி கூடாதுன்னு சொல்லுவாங்க நீ இப்படியே பேசி என்ன செருப்பால் அடிக்க வச்சிராத மரியாதையா சொல்லு காலேஜ் எத்தனை மணிக்கு முடியும் காலேஜ் 4 மணிக்கு தான் போக முடியும் அண்ணா நான் 2 மணிக்கு எல்லாம் காலேஜ் விட்டு வந்துருவேன்பா ஏம்மா நீங்க தான பா சொன்னீங்க ஒருத்தர் பேச்சு பிடிக்கலன்னா அந்த இடத்துல இருக்காத கிளம்பி வந்துருங்க அதே மாதிரி எங்க ப்ரொஃபசர் பேச்சு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனாலதான் காலேஜ்ல இருந்து 2 மணிக்கு எல்லாம் கிளம்பி வந்துருவேன் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உன் பேச்சு பிடிக்கலன்னு இந்த இடத்தை விட்டு போயிட்டே இருப்பமா டேய் நீ எங்கடா கிளம்புற ஆனா நீ தானப்பா சொன்ன ஒருத்தர் பேச்சு பிடிக்கலன்னா அந்த இடத்துல இருக்க கூடாது கிளம்பிடணும்னு அதான் கிளம்பிட்டேன் பாத்தியாமா வந்தா ஒரு டயலாக் பேசினா போயிட்டே இருக்கான் வாழ்ந்தா இந்த மாதிரிதான் வாழணும் அவன் கதை நமக்கு எதுக்கு நம்ம கதைக்கு வருவோம் இத பாருமா திவ்யா இன்னைக்கு காலேஜ் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு சீக்கிரமா வந்துடணும் வழக்கம் போல இடிய காத்தால வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் வீட்டுல தூங்கிட்டு வந்தப்பான்னு யாராவது சொன்ன காலத்தை காப்பி போடுவேன் இன்னைக்கு உன்னை பொண்ணு பாக்க வராங்கம்மா என்னப்பா சொல்றீங்க எனக்கு கல்யாணமா பாத்தியா உனக்கே ஆச்சரியமா இருக்கு நீ மட்டும் கல்யாணம் பண்ண பிபிசி நியூஸ்ல அதான் தலைப்பு செய்தியா வரும் ஐயோ அப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம் திவ்யா மாப்பிள்ள உன்னை பார்த்தாலே வேண்டாம் தான் சொல்லுவா நீ எதுக்கு வேண்டான்னு சொல்ற ஏ லூசப்பா எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம்னு சொன்ன கல்யாணம் இப்ப பண்ண போறது இல்லம்மா உனக்கு 3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ண போறேன் 3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் நீ யாருப்பா கல்யாணம் பண்ணிப்பா முட்டாள்தனமா பேசாத திவ்யா 3 மாசம்னா 3 மாசத்துல நீ மேஜர் ஆயிடுவ அதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்ன அப்பா நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் இத பாரு திவ்யா நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா எனக்கு நெஞ்சு வழியே வந்துரும் அப்புறம் உங்க அம்மா உங்ககிட்ட வந்து எனக்கு தாலி பிச்சை குடுமான்னு கேப்பாங்க அப்புறம் நீ ஒத்துக்க போற அதுக்கு நீ இப்பயே ஒத்துக்க வேண்டியது தானே ஏன்னா தேவையில்லாம 2 சீன் பண்ண தேவையில்ல என்ன திவ்யா அப்படி பாக்குற இது நம்ம வீடுதான் வா உள்ள போலாம் என்ன
என்ன திவ்யா பாக்குற, ஆர்த்தி எடுத்து திருஷ்டி கழிக்க யாருமே வரலன்னு பாக்குறியா? அதெல்லாம் மூஞ்சி அழகாக்குறவங்களுக்கு தான் திருஷ்டி கழிக்க வருவாங்க. ஹே பி சீரியஸ், ஏ பிளஸ் பி சீரியஸ். ஹே நான் ஒரு ஜோக்காக தான் சொன்னேன். இப்படிதான் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை திருஷ்டி கழிக்க கூப்பிட்டேன். அதுக்கு அந்த பொம்பளை சொல்லிச்சு எனக்கு கழிக்கெல்லாம் தெரியாது, வேணும்னா கூட்டுறேன் பெருக்குறேன்னு ஒரு மொக்க ஜோக்க சொல்லிச்சு. அப்படியே காரி மூஞ்சில துப்பிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் இப்ப எதுக்கு? நீ உன் இடது கால எடுத்து வச்சு உள்ள வா. ஏ எல்லாரும் வலது கால எடுத்து வச்சுதானே உள்ள வர சொல்வாங்க, நீங்க இடது கால எடுத்து வச்சு உள்ள வர சொல்றீங்க? நீ எந்த கால எடுத்து வச்சு உள்ள வந்தாலும் வீடு வழங்காமதான் போகுது. அப்புறம் என்ன இடது கால வலது கால என்ன? முடிவு வா. என்ன கால் வரலையா? இன்கமிங் ஃப்ரீ தானே? இன்னைக்கு நானும் ஃப்ரீ தான். கமான் யா. ஓ ஷிட். இந்த வீட்ல தோட்டக்காரன், வேலைக்காரன், சமையல்காரன் யாருமே கிடையாது. எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன். என்ன திவ்யா ஒரு மாதிரி ஆயிட்ட? உன் ஃபீலிங் என்னங்கிறது எனக்கு புரியுது. அந்த மூணு பேரை வேலைக்கு வச்சா சம்பளம் கொப்பனா வந்து கொடுப்பா. அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரி வச்சுக்கலாம்ல. வேலைக்காரிய வச்சுக்கிறதுல எனக்கு ஒண்ணு ஆச்சரியப்படல. அப்புறம் நாளைக்கு ஏதாவது ஏடோ உடம்பு ஆயிடுச்சுன்னா நீ கேள்வி கேட்கக்கூடாது. ஜோக்கியா? மௌனமா இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு மௌன ரகம் மோகன் கிடையாது. மோகன் இப்படிதான் மடத்தனமா பேசிக்கிட்டு இருப்பேன். சொல்லிட்டு பேச வந்தா நல்லா இருக்காது. இந்த சோபாலாம் எங்க வாங்குறது தெரியுமா? டெல்லி திவான் கிட்ட வாங்கினது. அதோ அந்த எரியாத குண்டு வழக்கு, உன்னு மாதிரியே ரொம்ப நாளா கண்டுச்சிருக்கிற டியூப்லைட், இப்பவோ எப்பவோ தண்ணில அறந்து ஒரு மாதிரி தொங்கி நிற்கிற அந்த அலங்கார வழக்கு, இதெல்லாம் யாருக்கிட்ட வாங்குறது தெரியுமா? பாம்பே பகதூர்லால் ஃபேமிலி கிட்ட இருந்து வாங்கினது. அதோ வார்டிஸ் போய் உன்ன மாதிரியே வாந்தி எடுத்து கிடக்குற அந்த டைனிங் டேபிள் யாருக்கிட்ட வாங்குது தெரியுமா? கோலியர் புல்பிராஜா கிட்ட இருந்து வாங்குது. எல்லாருக்கிட்டும் இப்படி வாங்கி வச்சிருக்கீங்களே, வாங்கின பொருளை திருப்பி தரணும்னு அக்கறை வேண்டாம். அப்புறம் எல்லாரும் உங்களை அசிங்கமா நினைக்க மாட்டாங்க. போய் போய் இந்த மூஞ்ச கலாம் பண்ணிட்டு நினைப்பாங்க. ஆமா எதுவுமே பேச மாட்டீங்களே, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல கலாய்க்கிறதுக்கு எத்தனையோ படங்கள் இருக்கிறப்போ எதுக்கு தேவையில்லாம இந்த மௌன ராங்க படத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னு ஒண்ணும் புரியல. அதான் யோசிக்கிறேன், ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? நான் உன்ன சொல்ல திவ்யா, நீதான் எதுக்குமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேன்னு தெரியுமே. ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டேன். இட்ஸ் எ ஜோக்கியா? நான் மௌனமா நின்று பேசுறதுக்கு மௌன ராக மோகன் இல்ல, மோகன் மடத்தனமா இப்படி பேசினா இருப்பேன். இல்ல நம்ம வீட்டை சுத்தி பாக்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, இதே இடத்துல நின்று மொக்க போட்டு இருந்தா ரொம்ப போர் அடிச்சு போயிடும். கமான்யா கமான். இதுதான் என்னுடைய பியூட்டிஃபுல் பாத்ரூம். எனக்கு மனசு சரியில்லைன்னா அங்க உக்காந்துதான் ஃபீல் பண்ணுவேன். எனக்கு எல்லாரும் வயிறுதான் இங்க வந்து உட்காருவாங்க. நீங்க என்னடானா மனசு சரியில்லைன்னா இங்க வந்து உட்காந்து ஃபீல் பண்ணுவேன்னு சொல்றீங்க? சரியில்லை திவ்யா, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் மௌனராக மோகன் இல்ல, அமைதியா இருக்கிறதுக்கு மாற படாது கைய வச்சிருவேன். அங்க பாரு பிரஸ் இருக்குது, கழுவுற பெனாயில் இருக்குது, நீ எப்ப வேணா போலாம், எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்துல இந்த ரூம் உன் வீடு மாதிரி, நீ சுதந்திரமா இருக்கலாம். முதுகு கூட எடுத்து சொல்லிச்சுக்கலாம். எங்க அந்த டாய்லெட் இவ்வளவு அசிங்கமா இருக்கே, யாருமே கழுவ மாட்டாங்களா? ஆமாடி, விளம்பரத்துல வர விஜயராஜ் வந்து கழுவாரு. அவரு கழுவி விட்டதுக்கு அப்புறம் என்னால நம்பவே முடியலன்னு வாய பொழுது நில்லு. இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய வேண்டியது தானே? இன்னைக்கு ஈவினிங் ரெடியாரு, நாம ரெண்டு பேரும் ஜூக்கு போறோம். ஓகே? நான் வரல. ஐயோ திவ்யா, நீ அங்க வந்து பார்க்க வேண்டிய அனிமல்ஸ் நிறைய இருக்கு. கொரிலா குரங்கு, காட்டு பன்னி, முள்ள மன்று, நீர் நாய், காண்டா மிருகம், ஏன் கழுத புலி கூட இருக்கு. நீ மட்டும் வந்து பார்த்தனா ஆச்சரியப்படுவ. இது பாருங்க, நான் கல்யாணம் தண்ணிக்க சொன்னேன்ல, உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் நான் வர மாட்டேன்னு. அப்புறம் ஏன் ஜூக்கு வா, அதுக்கு வா, இதுக்கு வா, என்ன தொந்தரவு பண்றீங்க? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். திவ்யா உனக்கு டாலுன்னா ரொம்ப பிடிக்கல?
சப்பாத்திக்கு தொட்டுப்போமே டால அதுவா ரொம்ப பிடிக்கும். அடி சோத்தமிக்கு நான் அந்த டால சொல்ல, டால்னா இந்த பொம்மைய சொன்னேன். இந்த பொம்மையில ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, இத டச் பண்ணா ஏதாவது சொல்லும். டச் பண்ண என்ன யோசிக்கிற திவ்யா, இத டச் பண்ண. திவ்யா I love you, திவ்யா I love you, திவ்யா I love you, திவ்யா I love you, திவ்யா. நானும் உங்களுக்காக ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன். வாவ், வாட் எ சர்ப்ரைஸ். எனக்காக நீ ஒரு கிஃப்ட் வாங்கி வந்திருக்கியா? ஆமா, இந்த பொம்மையிலயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. எங்க டச் பண்ணுங்க. என்ன யோசிக்கிறீங்க, டச் பண்ணுங்களே. என்ன திவ்யா யோசிக்கிற, ரூம்ல போய் போட்டுவான். ஏன் திவ்யா யோசிக்கிற, தயவு செய்து காலில் போடு. நானும் வந்த நாள்ல இருந்து பாக்குறேன், என்னைக்காவது நீ என்கிட்ட மூஞ்சி குடுத்து பேசிருக்கியா? உன்ன மாதிரியா எல்லாம் பொண்டாட்டி இருக்காங்க? பக்கத்து வீட்டுல போய் பார், புருஷங்கார வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா அவ பொண்டாட்டி கட்டி பிடிச்சி உதட்டோட உதட்டு வச்சு புத்தம் குடுக்கறான். அந்த மாதிரி நீ என்னைக்காவது என்கிட்ட பாசமா இருந்திருக்கியா? அவ ஒண்ணும் பாசத்துல கட்டி பிடிச்சு முத்தம் தரல, புருஷங்காரன் தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கானா இல்லையான்றத பாக்கிறதுக்காக தான் உதட்டோட உதற வச்சு செக் பண்றான். ஆனா நீ அந்த மாதிரி ஒரு நாள் கூட என்ன செக் பண்ணலையே. நீ சாதா தண்ணி அடிச்சாலே சாயங்காலம் வரைக்கும் வாயில வார்னிஷ் அடிக்கிறது கூட தெரியாம மல்லாக்கப்படுத்து தூங்கிட்டு இருப்ப. இந்த லட்சணத்துல அந்த தண்ணி அடிச்சா உன்னாலுமே யோசிச்சுப்பாரு. ஏன் தீபா இப்படி பேசுற? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? நீ கேட்காதது கூட நான் உங்களுக்கு வாங்கி தரல. மிஸ்டர் சந்திரகுமார், அது என்ன உங்களுக்கு அவ்வளவு அதிக பிரசகித்தானா? கேட்காததெல்லாம் வாங்கி தர, கேட்கறத மட்டும் வாங்கி கொடு. அது அதிக பிரசகிதானா இல்ல திவ்யா? அஃபெக்ஷன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. கேட்க தொடாதீங்க. ஏன் முடி வெட்டிட்டு சேவிங் பண்ணிட்டு வந்திருக்கியா? தொடக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கு. நான் தொட்டா கம்பளி பூச்சி ஊறுற மாதிரியே இருக்குன்னு சொல்றே, ஆனா உன் மூஞ்சி கம்பளி பூச்சி மாதிரியே இருக்க, அதுக்கு என்ன சொல்றது? முடிவா கேக்குற, நீ சந்தோஷமா இருக்கணும்னா அது. ரொம்ப சோகமா இருக்கே, ஒரு கதை சொல்ல. எனக்கு கதை சொல்ல தெரியாது. ஏய், உனக்கு கதை சொல்ல தெரியாது? அன்னைக்கு உங்க அப்பா திருப்பூர் போனத வந்து சிங்கப்பூர் போயிருக்காருன்னு கதை விட்டல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதையை விடு. எனக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு, அத வேணா சொல்லட்டுமா? பிளாஷ்பேக், ஸ்கூல் பேக், மிலிட்டரி பேக்னு எந்த பேக் வேணா சொல்லு, ஆனா கொஞ்சம் பேக் திரும்பினு சொல்லு. சொல்றேன் சொல்லு.
சிரிக்கிற சார்? நான் குரங்க பார்த்தா டக்குன்னு சிரிச்சிருவேன் சார். இத நீ சொல்றியா? குரங்கு பயல அச்சு வாய வந்து பெருசா எடுத்துக்காத யாராச்சும் லட்டு ஜாங்கிரி கொண்டு வந்தா மட்டும் இருக்கிறதுல பெருசா பாத்து எடுத்துக்கியே. குமாரடி
திவ்யா, உனக்கு பசங்க லவ் லெட்டர் குடுக்கறாங்க, கிண்டல் பண்றாங்கன்னு சொல்றியே, ஆனா அந்த நாலு பொண்ணுங்களும் நேற்று தற்கொலை பண்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. உனக்கு தெரியுமா? என்ன சொல்ற? தற்கொலை பண்ற முடிவுக்கு வந்துட்டாங்களா? ஆமா திவ்யா, இந்த காலத்துல அழகா இருக்க பொண்ணுங்களதான் பசங்க கிண்டல் பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணுங்க நாம மொக்கையா அசிங்கமா இருக்கிறதாலதான் யாருமே நம்மள கிண்டல் பண்றது இல்ல. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த உலகத்துல பொண்ணா வாழணும் தான் தற்கொலை பண்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த முடிவுக்கு இன்னும் நீங்க ரெண்டு பேரும் வரலையா? விளையாடுங்க திவ்யா. பாவம், அந்த பொண்ணுங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு கார்த்திக் தான் கிண்டலும் கேலியும் பண்ணி லவ் லெட்டர் கொடுத்திருக்காரு. அப்படி அவன் கிண்டல் பண்ணதுனாலதான் நாமளும் பொண்ணுங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணவர அநியாயமா போலீஸ் பிடிச்சிட்டு. பெரிய விஷயம் இதய முரளி மாதிரி வருஷ கணக்கா சுத்தான். அதேதான் நானும் சொல்றேன், உன்ன மாதிரி மூஞ்சி எல்லாம் வருஷ கணக்கா ஏன் பின்னாடி சுத்தினா அது எனக்குதான் அசிங்கம். அதனால இப்பவே சொல்றேன், நான் உன லவ் பண்ணல. அப்புறம் எதுக்கு நீ என்ன போலீஸ்ல மாட்டி விட்டு ஜாமீன்ல ஏத்த சொல்றியா? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பாக்குற ஜனங்களை கழுத்தறுத்தம். திவ்யா, நான் முடிவா கேக்குறேன், நீ என்ன லவ் பண்றியா இல்லையா? நீ மட்டும் லவ் பண்ணா நான் என்ன பண்ணுவேன் தெரியும்? என்ன பாருங்க, கிணத்துல விழுந்து செத்துருவியா? நீயே இன்னும் சாகாம குத்துக்கள் ஆட்டமா இருக்கும் போது நான் இருக்கா சாகணும்? உன்னை விட சுமாரான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல ஜாலியா இருப்பேன். திவ்யா, திவ்யா, இன்னும் கொஞ்ச நாள் இருக்க அதான் சொன்னு நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கார்த்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் தான் கார்த்திக லாரிக்கு ஏத்திட்டு போயிட்டான். சோ இத்தனை நாள் நீ என்ன வெறுத்ததுக்கு இதுதான் காரணமா? இதுதான் காரணம் இல்ல, அதனவோ உன்னை பார்த்தாலே ஒரே வெறுப்பா இருக்கு. எனக்கும் அப்படித்தான் இருக்குது. நீ ஓப்பனா சொல்லிட்ட, நான் சொல்லல, அவ்வளவுதான். சரி, நடந்தது நடந்து போச்சு, நடக்காது நக்கின்னு போச்சு. இப்ப உனக்கு என்ன வேணும்? அடுத்த எபிசோட்ல இருந்து பேமெண்ட் அதிகமா வேணும், வாங்கி தெரிய. நீ கிடைக்காததுக்கு ஆசைப்படுறது தப்பு இல்லையே? எனக்கு ஒண்ணுமே புரியலையே திவ்யா. ஆமா,
உனக்கு புரியணுன்றதுக்காக அனில் ஆடு இலை ஈனு ஒன்னாம் கிளாஸ் குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரியா சொல்லித்தர முடியும்? உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது திவ்யா. என்னதான் ஏடிஎம் சென்டர்ல விசிட்டிங் கார்டு வச்சு தேய்ச்சாலும் பணம் வராது. ஏடிஎம் கார்டு வச்சு தேய்க்கலாமே. ஏடிஎம் கார்டுல வச்சு தேய்ச்சாலும் பணம் வராது திவ்யா. ஏன்னா பேங்க்ல பணம் இல்ல திவ்யா. பணம் இருந்தா தானே ஏடிஎம்ல இருந்து வரும். அதே மாதிரிதான் செத்து போன கார்த்திக் எப்படி வருவான்? கூப்பிட்டு பாரு வருவேன். கார்த்திக் கொஞ்சம் உளராம கிளியரா சொல்லிடுறேன். நான் திண்டிவனம் போனோம், என் கையில காசு இல்ல. அப்ப எனக்கு தெரிஞ்ச லாரிக்காரன் அந்த பக்கம் வந்தான், அவன் என்ன ஏத்திட்டு போயிட்டான். அத பார்த்த ஒருத்த வந்து உன்கிட்ட சொல்லிருக்கான், நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அடே உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ நானும் மகாபலிபுரத்துல ரூம் அன்னைக்கு நீ ரூம்ல அப்படி சொல்லவே இல்லை. நம்ம ரெண்டு பேரும் பீச்சு பார்க்கு எல்லா இடமும் போடுவேன் மறந்துட்டியா? நானே மறந்தாலும் பக்கத்துல நிக்கிறாரே மோகன், இவர் மறக்க மாட்டாரு. ஏய் இவரையே மறக்கவே மாட்டான்னு சொல்றேன். நான் ஒன்னுதானே லவ் பண்ணேன். நீ இவ்வளவு பீச்சுக்கு போய் சுண்டல் காரன்ல இருந்து குல்பேஸ் காரன் வரைக்கும் கடன் வச்சுட்டு வந்தே, அந்த கடன் எல்லாம் நான் தான் கொடுத்தேன். அந்த தொல்லை தாங்க முடியாம தான் இவங்க கூட்டிட்டு டெல்லிக்கே வந்தேன் தெரியுமா? மோகன் உண்மையிலேயே உங்களுக்கு பிறந்த மனுஷன். எனவே நான் இவ்வளவு கூட்டு போறேன். நீ இவ்வளவு கூட்டு போனோம், நான் எங்கடா போவேன்? கூட்டு பார்த்து நின்றுட்டான். ஆனா கொடுக்க வேண்டியது எனக்கு கொடுத்துட்டு போ. இது என்ன சின்ன புள்ள டேடா? ஓகே இந்த வாங்கி. டேய் உங்ககிட்ட நான் என்ன முத்தமா கேட்டேன், இவளை கல்யாணம் பண்ணதுக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன், அந்த காசு கொடுத்துட்டு கூட்டு போடா. திடீர்னு இவ்வளவு பணம் கட்ட நான் எங்கடா போவேன்? திடீர்னு நீ இவ்வளவு கூட்டு போனா நான் என்ன பண்ணுவேன்? ஓகே மோகன், நீங்க சொல்றது நியாயமா தான் இருக்கு. எனக்கு 10 வருஷம் டைம் கொடுங்க, உங்க பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துறேன். அது வரைக்கும் திவ்யா உங்க கூடவே இருக்கு. கார்த்திக் இதுதான் உங்களுக்கும் கார்த்திக்கும் இருக்கிற வித்தியாசம். கார்த்திக் உனக்காக 10 வருஷம் என்ன 50 வருஷம் கூட இவர் கூட வாழ்வார். அம்மா நீங்க இப்படி சோகமா இருக்கீங்க, அது இவ்வளவு நாள் கார்த்திக் செத்து போயிட்டாருன்னு நினைச்சிட்டு உங்க மேல கடுப்பா இருந்தேன். இப்பதான் என் கார்த்திக் வந்துட்டாரு, அதனால உங்க கூட சந்தோஷமா இருப்பேன். ஆனா 50 வருஷம் தான். ஓகே ஒரு வருஷம் கழிச்சு போய்த்தர. நீ கிளம்பு. மன்றம் வந்த தின்றலுக்கு மஞ்சம் வரு, நெஞ்சம் வந்ததே அன்பே என் அன்பே.